வாரங்காட்டினா இவனும் வாரங்கட்டான். மிச்சம் இருக்கிற 6 பஸ் நம்ம பஸ் ரூட்ல ஓடினாரு சம்பாதிச்சது கலெக்ஷன். இப்படி வந்து பல இடங்களில் நம்முடைய தோழர்கள் போட்டி போட்டு தனியார் மயத்தை ஒழிப்பதற்கான அந்த வேகத்தில் அந்த உத்வேகத்தில் நம்ம தோழர்கள் கடுமையாக உழைச்சான். பல சொல்ல முடியும், ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். இதனுடைய விளைவாகத்தான் போக்குவரத்து கழகங்கள் தமிழகத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டது. எவ்வளோ லாபம் வரும்? சர்ச்சார்ஜு போட்டு எடுக்கும் கவர்மெண்ட்டு. போக்குவரத்து கழகங்கள்ல இருந்து உபரி லாபங்களை சர்ச்சார்ஜ் போட்டு எடுக்கும். அப்ப அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைப்பாளிகள் அதுல அவங்களுடைய ரத்தத்தை வேர்வையை சிந்திதான் இதெல்லாம் நடந்தது. இப்படிப்பட்ட இந்த போக்குவரத்து கழகத்தில் இந்த சென்னையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்துல டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த இந்த தேசியமயம் ஆக்கப்பட்ட இந்த திட்டத்தில் கலைஞர் அவர்களுடைய தனையன் தனியார் பஸ் ஓட்டலாமா? சொல்லுங்க, எப்படி உங்களுக்கு மனசு வருது? தனியார் டிரைவரை டெண்டருக்கு எடுக்கிறீங்களே, எப்படி உங்களுக்கு மனசு வருது? எடப்பாடி அர்த்தா சப்தம் இல்லை, ஓபிஎஸ்ஓ யூபிஎஸ்ஓ எந்த எஸ்ஓ எடுத்தா சட்டம். அவங்கெல்லாம் இன்றைக்கு மத்தியில் இருக்கிற பிஜேபியோடு அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அந்த மதவெறி கும்பலோட பாசிச சக்திகளோட ஆர்எஸ்எஸ் கூட்டத்தோட தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக இவங்கெல்லாம் சேர்ந்து இந்தியாவை தூக்கி நிற்க போகிறோம். நீங்க செய்யலாமா? திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இதை செய்யலாமா? சிஐடி வன்மையாக கண்டிக்கிறேன்.